ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிவேதிதா. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ தாரமங்கல் வந்து பெங்களூருக்கு போகிற வீடியோ தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இங்கேருந்து நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ண போகிறேன், அந்த வீடியோ ஷார்ட்டாக நாங்கள் முடிக்க போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோங்க. இது வந்துட்டு ஓம்லூர் ரயில்வே ஸ்டேஷனு பாலம். ஸோ கீழே வந்துட்டு ஒரு ரோடு போவோம், அங்கே போய் நம்ம கேட்டோம்னா ரயில் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ ஓம்லூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கே எப்படி வர்றதுன்னா, ஸோ தாரமங்கலம் தாண்டி நாங்கள் ஓம்லூர் வந்தோம். ஸோ ஓம்லூருக்கு அடுத்தது தொப்பூர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ தொப்பூருக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகணும். ஸோ அது காட்டுறவாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு இது காரில் நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு இருந்தார், எங்கள் அம்மா, அப்புறம் வந்துட்டு தம்பி, நான், பையன் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கி போயிட்டான். ஸோ அதுக்கடுத்தது ஓம்லூர் தாண்டினோடனே தொப்பூர் வந்துச்சுங்க. தொப்பூர் வந்துட்டு ரொம்ப மெதுவாக போவாங்க. ஸோ லாரி இந்த மாதிரி எல்லாமே மெதுவாக போவோம். ஸோ அங்கேயும் ஒரு மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்கன்னு இங்கிலீஷில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெதுவாக போகணும். இங்கே ரொம்ப தடுங்கள் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பொறுமையாக தான் நாங்கள் போய் போகணும். ஸோ அப்புறம் வந்துட்டு இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம மெயின் ரோட்லேயே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தொப்பூர். தொப்பூருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தருமபுரி. ஸோ தருமபுரி நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டோமா, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நல்லா தூக்கம் வந்துச்சுங்க, நான் தூங்கியே போயிட்டேன். தருமபுரி டோல்கேட் வந்தது கூட நான் பார்க்கல, ஸோ தூங்கி போயிட்டோம். ஸோ இது வந்துட்டு கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் இங்கே நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க. ஸோ சரவண பவன ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்கும். இது வந்துட்டு விளையாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே காசு தான், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ கிருஷ்ணகிரிங்க இது. கிருஷ்ணகிரி டோல்கேட் வந்துட்டு இது தான். ஸோ இது தாண்டினோடனே நம்மளுக்கு வந்துட்டு ஒசுறு வந்துடும். ஸோ அதுதான் டோல்கேட்டு. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு நம்ம தாண்டி போயிடலாம், ஏன்னா எல்லாமே பேங்க்கில் காசு போடுறனால. ஸோ அதே வந்துட்டு எடுத்துக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே சீக்கிரம் இது போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ நின்னோடனே நம்மளுக்கு அது போயிருதாட்டுது. ஸோ கம்ப்யூட்டர் மூலமா போயிட்டோன்னே நம்ம கிளம்பிடலாம். ஸோ கிளம்பி முடிச்சிட்டோன்னே ஸோ எங்கே பார்த்தாலும் பாத்ரூம் இருக்கும், ஸோ வாஷ்ரூம் இருக்கும். நீங்கள் போக முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஸோ இங்கேயுமே எல்லாருமே நின்றுட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ ரொம்ப தூரமாக இருந்து கேரளா அந்த மாதிரி சென்னை இதிலலாம் வராங்க. ஸோ இது வந்துட்டு த ஒசூர். ஒசூரில் வந்துட்டு இது ஒரு டோல்கேட்டு. ஒசூர் தாண்டினோடனே அத்திவிலே எங்கள் ஊர் வந்துடும். ஸோ ஒசூர் தாண்டினோடனே பெங்களூர் வந்துடும், மெசேஜும் வந்துடும், வெல்கம் டு தமிழ்நாடு, சி வெல்கம் டு கர்நாடகா அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு அத்திவிலேந்து எங்கள் ஊர் இன்னும் தாண்டுமா என்னன்னு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் ரீசெண்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மெட்ரோங்க, மெட்ரோ வந்துட்டு அத்திவிலேந்து இருக்குது. ஸோ எலக்ட்ரான் சிட்டி வரைக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் போயிட்டே இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் நான் கேட்டதில்லை. ஸோ நான் பார்த்ததும் இல்லை. இது வந்துட்டு நான் என் கல்யாண புதுசு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு கட்டிட்டாங்க. ஸோ ரயில் விட்டுட்டுருக்காங்களா அதுவும் என்ன எனக்கு தெரியலங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதுதான் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே பிழைக்கிறதுக்கு தான் வளருவோம். ஸோ எல்லாருமே அதே ஊரில் யாராலையும் இருக்க முடியாது. ஸோ பிழைக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு வந்து பிழைச்சி தான் ஆகணும். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் ஆயா எங்கள் தாத்தா எல்லாமே இங்கே தான் வந்து கல் அடித்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி எங்கள் அப்பா அப்புறமா வந்துட்டு லாரி டிரைவராக போய் அப்புறமா லாரி ஓனராகி இப்போ ரெண்டு லாரி வாங்கி ஓனராக இருக்கார். ஸோ அதுக்கு காரணமே இந்த பெங்களூர் தான், எங்களை வாழ வச்ச பெங்களூர் இது. ஸோ எங்களுக்கு இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோடு எனக்கு தமிழ்நாடு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எங்கள் அப்பா எப்பயுமே எங்களெல்லாம் தமிழ்நாட்டிலே கட்டி கொடுத்துட்டாரு. ஸோ இது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஸோ பெங்களூர் வந்துட்டு இப்போ வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க,
போக போக நான் அங்கே இருக்கும் போது எல்லாமே பனி மழை இதே தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இது வந்துட்டு எலக்ட்ரான் சிட்டி டிமார்ட்டு. ஸோ டிமார்ட்டு நீங்கள் எல்லா பக்கமும் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரான் சிட்டி எப்பயுமே கட்டடம் எல்லாமே பெரிய பெரிய இடமே அவையே தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் வந்துட்டு எலக்ட்ரான் சிட்டி. ஸோ எங்கள் ஊர் பஸ் இப்படி தான் இருக்குங்க, அதுவும் காட்டிகிட்டு இருந்தேன். பிஎம்டிசி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எல்லாமே காசு தான். ஸோ அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள், மைசூர் ரோடு, பனர்கட்டா, தும்கூர் அப்படின்லாம் எழுதியிருக்கு இல்லைங்களா. ஸோ நாங்கள் பனர்கட்டா சைடு போகணும் இல்லைங்களா, அதுக்கு நாங்கள் இந்த பக்கம் போகணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இன்னும் நல்லா நிறைய நிறையா ஊருங்கெல்லாம் வந்துட்டுருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போக தேவையில்லை. ஸோ நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம போகணும். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு இருக்கும் டோல்கேட்டு. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் ஒசூர், இது மூணு டோல்கேட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்தால் கர்நாடகாவில் ஒரு ரெண்டு டோல்கேட் தாண்டணும். ஸோ பனர்கட்டா ரோடுன்னு சொன்னீங்களா, அங்கே ரோடு போனால் ரெண்டு டோல்கேட் இருக்கும், அது நம்ம தாண்டி வரணும். ஸோ காலையில் எழுப்புனதுனால எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் டோல்கேட் உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஸோ நான் பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் எலக்ட்ரான் சிட்டிக்கு போகலாம். அப்புறம் வந்து கோழி ஃபாரம் லேவட்டு, பனர்கட்டா இந்த மாதிரியெல்லாம் வரும். பனர்கட்டா ஜூ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி போகலாம். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் ஸோ நாங்கள் வந்துட்டு கிராஸ் பண்ணி போகணும், ஏன்னா நாங்கள் கொட்டிக்கரைக்கு போகிறோம். ஸோ அதனால் எங்கள் ஊர் வந்துட்டு ஜம்புசவரி தின்னேன். ஸோ கொட்டிக்கரை தாண்டி ஜம்புசவரி தின்னேன். ஸோ மேலெலாம் பாருங்கள், இது வந்துட்டு எலக்ட்ரான் சிட்டிக்கு போகிற வழி. ஸோ அதுதான் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் வரும்போது வந்துட்டு இப்போ ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு போனால் இந்த பக்கம் போகணுங்க டோல்கேட்டு. ஸோ வரும்போது அந்த பக்கம் வழியாக நாங்கள் வரணும். ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கொட்டிக்கரை. கொட்டிக்கரைக்குள்ளே போனால் ரொம்ப அழகான எல்லாமே கிடைக்க வேண்டிய பொருளுங்கள்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஸோ இங்கேயும் ஒரு டிமார்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பீஸா, அப்புறம் வந்துட்டு கேஎஃப்சி எல்லாமே கிடைக்குங்க இங்கே. எல்லா எது கிடைக்காதுன்னு இல்லை. ஸோ சீப்பாக இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ ஷர்ட்டு, இந்த எங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாமே இங்கே கிடைக்கும் சீப்பாக. ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு குவாலிட்டியாக நான் இங்கே தான் வாங்குவேன் பெங்களூரில். ஸோ ஒரு ஷர்ட் 350 ரூபா இருக்கும். ஸோ இங்கேனா 600 ரூபா இருக்கும். பேண்ட்டும் அவ்வளோதான், 600 ரூபாக்கு நல்லதாக கிடைக்கும். ஸோ இங்கேனா 800 ரூபா 900 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், கலர் போகாமல் ரொம்ப அழகாகவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஜாத்திரை இங்கே தான் பண்ணுவாங்க, கொட்டிக்கரை ஜாத்திரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு விநாயகர் சாமி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் உளிமாவு வரும். ஸோ நாங்கள் டேர்ன் பண்ணிக்கணும் ஜம்புசவரி திண்ணைக்கு. ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது நான் மிலிட்ரி ஹோட்டல் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேமஸானது அது இங்கே தான், பவ்யா மிலிட்ரி ஹோட்டலு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வந்தீங்கன்னா இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் வந்துட்டு எங்களது வந்துட்டு ஸ்கூல் இங்கே தான் இருக்குதுங்க. ஜம்புசவரி திண்ணைந்து கொட்டிக்கரைக்கு 1 கிலோமீட்டர் தூரங்க. இதுக்குள்ளே போகணும், ஸ்ரீ ராமகிருஷ்ண சமக்கர சிக்ஷண கேந்திரா. ஸோ இதுதான் எங்கள் ஸ்கூல் நேமு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.